May 31 உலக புகையிலை ஒழிப்பு தினம். பணக்காரர் ஒருவர் வீட்டில் நாய் ஒன்று வசதியாக வளர்க்கப்பட்டது. மூன்று வேளையும் கரிசோறு, படுத்துக்கொள்ள அருமையான இடம் என்று சகல சௌகரியங்களுடன் வளர்ந்து வந்தது அந்த நாய். ஆனால் அந்த நாய்க்கு அதிலெல்லாம் சந்தோஷமில்லை. வீட்டின் கேட்டில் தொற்றிக்கொண்டு சுதந்திரமாக வெளியில் திரியும் தெருநாய்களை பார்த்து பொறாமைப்பட்டது. சுதந்திரமாக திரியும் எண்ணத்தை கொண்டு ஒரு நாள் சங்கிலியை அறுத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியது அந்த நாய். இது வீட்டிலேயே வளர்க்கப்பட்ட நாய் என்பதால் இதனால் தெருநாய்களுடன் சண்டை போட்டு தெருவோர எச்சி இலையை கூட கைப்பற்ற முடியவில்லை. அலைந்து திரிந்த அந்த நாய்க்கு கடைசியாக காய்ந்து போன மாட்டு எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது. வெயிலில் பல மாதங்கள் காய்ந்த எலும்பு என்பதால் அதிலிருந்த அத்தனை சுவையும் வற்றி போய் கல் போல ஆகியிருந்தது அந்த எலும்பு. ஆனாலும் அது புரியாத நாய் அந்த எலும்பு துண்டை கஷ்டப்பட்டு கடித்தது. நாயின் வாயில் கீறல்கள் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. ரத்தத்தை ருசித்த நாயோ, இந்த ரத்தம் எலும்பிலிருந்துதான் வருகின்றது என்று நினைத்து இன்னும் எலும்பை ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது. இதை பார்த்த வழிப்போக்கர் ஒருவர், அட முட்டாள் நாயே, அது காய்ந்து போன எலும்பு துண்டு. நீ சுவைக்கும் ரத்தம் எலும்பிலிருந்து வரவில்லை, அது உன் வாயிலிருந்து கசியும் ரத்தம் என்று சொல்ல வழிப்போக்கரை பார்த்து ஏளனமாய் சிரித்துவிட்டு அந்த நாய் சொன்னது, இத்தனை நாள் வரை இந்த எலும்பு துண்டை கடிக்கும் வரை என் நாக்கு ரத்தத்தை சுவைத்ததில்லை. இதை கடிக்க ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு ரத்தத்தின் சுவை தெரிய ஆரம்பித்தது. ஆகவே இந்த ரத்தம் இந்த எலும்பு துண்டிலிருந்து தான் வருகிறது, என்னை நீ ஏமாற்ற முடியாது என்று சொல்லி காய்ந்த எலும்பு துண்டை மேலும் ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது அந்த நாய். சிறிது நேரத்தில் ரத்தம் அதிகமாக வெளியேறி அந்த நாய் பரிதாபமாக இறந்து போனது. இந்த மனப்பான்மையை தான் ஆங்கிலத்தில் டாக்ஸ் லாஜிக் என்று சொல்கிறார்கள். சில கட்டுப்பாடுகளுடன் வாழும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று கருதி இந்த உலகில் உல்லாசமாக வாழும் சில மனிதர்களை பார்த்து புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி தற்காலிக சந்தோஷத்திற்காக தன்னையே அழித்துக் கொள்ளும் மனிதர்களுக்கும் இந்த நாய்க்கும் என்ன வித்தியாசம்? புகையிலையை விட்டொழியுங்கள். உங்கள் கைகளினாலேயே உங்களுக்கு நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே.